ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுக்கான பதிவில் நம்ம பேச போற தலைப்பு உலக சந்தைகளும் சீனாவின் ஸ்ட்ராட்டஜியும். ஃபேக்டரி ஆஃப் த வேர்ல்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு உற்பத்தி நாடான சீனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு விஷயத்தை ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணி அதன் மூலம் பயனடைந்திருக்கிறது. ஒரு உற்பத்தி நாடாக 90s டூ தௌசண்ட்க்கு அப்புறம் அவங்க எடுத்த முன்னகர்வுகள் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதன் மூலமாக பெரிய வளர்ச்சியை கண்டது. இப்போ ஒரு பெரிய கிரைசிஸ் உலகை எதிர்கொள்ளும் போது கூட சீனா தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி சில நகர்வுகளை எடுத்திருக்கிறது. இந்த நகர்வுகளுடைய தன்மையை நம்ம நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மாசம் முன்னாடி பெரிய கிரைசிஸ் அது. உலகம் பூராவும் கொரோனா பிரச்சனை இருந்தது. உலக சந்தைகள் எல்லாமே சரிந்தன. கிட்டத்தட்ட எல்லா பொருட்கள் அனைத்து கமாடிட்டி பிரைசஸும் சரிந்தன. கமாடிட்டிஸ்க்கு டிமாண்டே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. கச்சா எண்ணெயினுடைய விலை ஜீரோக்கு வந்தது. இதை நம்ம பார்த்ததே கிடையாது. வரலாற்றில் இல்லாத ஒரு விலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கூட சீனா தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டது. என்ன பண்ணாங்க? உலகம் பூராவும் லாக்டவுன் அந்த மாதிரியான ஒரு கிரைசிஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சீனா உலக சந்தைகளில் ஃபஸ்ட்டு கச்சா எண்ணெயை வாங்கினாங்க. அதில் அவங்க ஸ்டாக்கை ஏற்றிக்கிட்டாங்க. அடுத்தது இந்தியா போன்ற நாடுகளில் இருந்த ஸ்டீல் இன்டர்மீடியட்ஸை மொத்தமாக வாங்கிட்டாங்க கம்மி விலையில். இதே ஸ்ட்ராட்டஜி அவங்க பல கமாடிட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒரு உற்பத்தி நாடாக அவங்க ரா மெட்டீரியல்ஸை ஹெவியாக ஸ்டாக் பண்ணும்போது அது வருங்கால தேவைகளை அவங்க முன்னாடியே வாங்குற மாதிரி ஆயிடுது. அதற்கு இத்தனை ஆண்டுகளாக அவங்க உலகத்துக்கு ஏற்றுமதி செய்து அவங்க சேமித்து வைத்திருந்த ட்ரேட் சர்ப்ளஸ் பெரிதும் உதவி இருக்கும். அந்த பணத்தை அவங்க டாலராக வச்சிருக்காம முதலீடுகளாக வச்சிருக்காம கமாடிட்டியாக மாற்றுறாங்க. இதை மாற்றும் போது பலருக்குமே என்ன பண்ணுறான் சீனா, எக்கானமிலாம் நின்று போச்சு, இந்த நேரத்தில் போய் இவன் போய் எல்லா கமாடிட்டியும் வாங்குறான் அப்படின்னு நினைச்சாங்க. ஏதோ அவங்க செய்யறது வந்து ஒரு அறிவுபூர்வமான விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி கூட பல பார்வைகள் ஏற்பட்டன. அது எல்லாமே ஓராண்டில் தெளிவாக சைனா முறியடித்து விட்டது என்பது உண்மை. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்ன பண்ணாங்க? குளோபல் இன்வென்ட்ரி ஒவ்வொரு கமாடிட்டிலையும் இருக்கும். உதாரணத்துக்கு உணவுப் பொருட்கள், ஸ்டீல், கச்சா எண்ணெய், அலுமினியம், காப்பர், செமிகண்டக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே உலகத்தில் ஒரு இன்வென்ட்ரி இருக்கும். அந்த இன்வென்ட்ரியில் உள்ள பெரும் பகுதியை சீனா வாங்கிவிட்டது. குறிப்பிட்ட கமாடிட்டிஸில் நிறையவே வாங்கிட்டாங்க. நம்ம ஊரில் லாக்டவுன் இருக்கும்போது ஸ்டீல் வாங்கிறதுக்கே ஆள் இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் எல்லா ஸ்டீல் கம்பெனிஸ்கிட்டையும் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட்ஸை வாங்கிட்டாங்க. இதன் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, ரா மெட்டீரியல் வாங்கி இன்டர்மீடியட் தயாரிக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை அவங்க நாட்டில் நிறுத்திட்டு அதன் மூலமாக ஆஸ்திரேலியாவில் பெரும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திட்டு அதே சமயத்தில் நம்ம ஊரில் இருக்கிற பொருட்களை தூக்கிட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலையை மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். விளைவு என்ன? எல்லா கமாடிட்டிஸ்லேயும் ஸ்டாக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கம்மியாக இருக்கும். அந்த கம்மியான சூழ்நிலையில் இவங்க உற்பத்தி நாடான சீனா நிறைய இன்வென்ட்ரியை கார்னர் பண்ணின உடனேயே இயல்பு நிலை திரும்ப திரும்ப கமாடிட்டி விலை எல்லாமே கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சு. இது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற நாடுகள் இந்த மாதிரியான ஒரு பொருளாதார கிரைசிஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும், அரசுகள் நிறைய செலவு செய்ய வேண்டும். அப்படி செலவு செய்யும் போது பணவீக்கம் ஏற்படும். அந்த பணவீக்கத்துக்கு முன்னாடியே நம்ம இன்வென்ட்ரியை கார்னர் பண்ணுவோன்றதான் இவங்க ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்னாச்சு? பணவீக்கம் ஒரு 7-8 மாசமாக கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே வருது. பணவீக்கம் ஏறும்போது நேச்சுரலாக டிமாண்ட் அதிகமாகுங்க. ஏன்னா விலைவாசி ஏறாதுன்னா யாருமே ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்க. விலைவாசி நிறைய ஏறுதுன்னு உடனே எல்லாருமே பயத்தில் ஒரு 3 மாதத்து ஸ்டாக்கை ஏற்றிக்குவாங்க. இதுதான் தொழில் நடக்கக்கூடிய முறை. இது உலகம் பூராவும் நடக்குது. இதை ஏற்படுத்தியதே சைனாவுடைய லாஸ்ட் இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இந்த ஒரு விஷயத்திலேயே அவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்கன் எலெக்ஷன் முடியறதுக்குள்ள அவங்க நல்ல பொசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்காவில் புது ஆட்சி அமையுது, நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லி வாய் முடிக்கிறதுக்குள்ளே எல்லா கமாடிட்டி விலையும் உச்சத்தில் இருக்கு. அப்போது உலக நாடுகள் இனி செய்ய வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹை கமாடிட்டி ப்ரைசஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் செய்யணும். அப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய காஸ்ட்டை சீனா ஏற்றி விட்டுருச்சு. இந்த பாதிப்பு எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும், அமெரிக்காவுக்கும் பொருந்தும், நமக்கும் பொருந்தும். ஆனால் அவங்க சைனா
நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சதுனால அவங்க அதே அளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக வாங்கித்தான் ஆகணும், ஃபாஸ்டாக அசட்ஸ் கிரியேட் பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அமெரிக்காவிற்கே இருக்குன்னா பார்த்துங்க, இந்த ஒரு ப்ரீஎம்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், மற்றவங்க செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சுட்டு அவங்கள அதை செய்ய வைக்கிறது. இந்த ஸ்ட்ராட்டஜி சைனா கடந்த 15 மாதங்களாக மிக சிறப்பாக செய்திருக்கிறது. உலக கமாடிட்டி சந்தைகளில் அவங்க ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் ஒவ்வொரு கமாடிட்டிலையும் தெரிகிறது. இனி சைனாவை நம்ம எந்த கமாடிட்டிலையும் நம்ம வந்து இக்னோரே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ரெண்டாவது, அவங்களுடைய உற்பத்திக்கான அந்த காம்படிட்டிவ்னஸை நம்மளால் பாதிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போது ட்ரம்ப் முன்னெடுத்த அந்த உள்நாட்டு உற்பத்தி இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த 15 மாதங்களில் சைனா சின்னாப்பின்னமாக்கி விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பண்ணியிருக்காங்க, சந்தை மூலமாக பண்ணியிருக்காங்கன்றது தான் இதில் மிக முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டிய விஷயம். இது அவங்க வந்து வேற வழிகளில் செஞ்சிருக்கலாம், ஆனால் மார்க்கெட்டில் ஏற்பட்ட அந்த டிஸ்ரப்ஷனை முழுசாக யூஸ் பண்ணி அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய பல கமாடிட்டிஸ், நாம் நிறையா உற்பத்தி செய்யக்கூடிய கமாடிட்டிஸ், நமக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி சாதகமாக அமையலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. உற்பத்தி திறமையை ஏற்படுத்தி, கெப்பாசிட்டிஸை ஏற்படுத்தி, காஸ்ட்டை குறைச்சி, வேல்யூ அடிஷனை பண்ணி நம்ம பல கமாடிட்டிஸில் நிறைய வளர்ச்சியை காண்பதற்கான ஒரு சூழ்நிலை இந்த ஒரு நகர்வு மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. நம்ம சைனாவை பிடிக்க போகிறோம்னு நான் சொல்லலை, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ஆனால் நமக்கும் ரிலேட்டிவாக ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பாக இந்த சைனாவோட ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்குறேன். இதில் அமெரிக்காவினுடைய நிலைமை தான் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, இந்த புதிய அரசு ஏற்பட்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்படுத்தித்தான் அவங்க வளர்ச்சியை கொண்டு வரணும்னு தெளிவாக இருக்கிறார்கள், சொல்லியும் இருக்கிறார்கள். இவ்வளோ ஹை கமாடிட்டி ப்ரைஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த சொத்துக்களை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த சொத்துக்களுடைய காஸ்ட் அதிகரிக்கிறது, அப்போ அரசுக்கான அந்த செலவுகள் அதிகரிக்கிறது, அந்த அரசுக்கான நிதி நிலைமையை அவங்க அந்த அளவுக்கு வைக்கலை. ஓகே, ஸோ அமெரிக்கா இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நிறைய நகர்வுகளை எடுக்க வேண்டும். அவங்கள நல்லா பேக் ஃபுட்டில் சைனா போட்டிருக்கு. ஆனாலும் நமக்கு இதில் சில வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு சாதகமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஆனால் சீனாவை பொறுத்த மட்டும் ஒரு கிரைசிஸ் வந்தால் அந்த கிரைசிஸை எப்படி தனக்கு சாதகமாக ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு டெக்ஸ்ட் புக் லெசனையே கடந்த 15 மாதங்களில் அவங்க எடுத்திருக்காங்க. இது உலகு வியப்பாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொருளாதார ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.